தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, மத்தேயு 24 அதிகாரத்தை குறித்து நாம் இப்பொழுது தெளிவாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஒரு சாரார் மத்தேயு 24 அதிகாரமானது யூதர்களுக்கு தான் என்று அவர்கள் வாதம் பண்ணுகிறதையும், அதோடல்லாமல் அங்கே இரகசிய வருகை என்பதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது என்றும் நான் ஒரு செய்தியிலே கேட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் கடைசி கால செய்தியை சேர்ந்தவர்கள் கூட ஒரு சிலர் அதில் இருக்கிற காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு காரியங்களை மாத்திரம், அதாவது அந்த ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிந்து போகிற காலம் வரும் என்று சொல்லப்படுகிறத காரியத்தை மாத்திரம் வாசித்துவிட்டு அவர்கள் அதை மாற்றம் எடுத்து மற்ற 24 அதிகாரத்தை முடித்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். அதே சமயத்தில் அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் மத்தேயு 24 அதிகாரம் வேதாகமத்தை வாசித்துவிட்டு ஒரு பாடல் பாடி அந்த 24 அதிகாரம் சினிமா பாடலை பாடி முடித்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி அநேக குழப்படிகளின் மத்தியில்தான் நாம் இப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24 அதிகாரம் என்ன என்று கூட புரியாமல் அநேகர் இப்பொழுது இருக்கிற காரியங்களிலே குழப்படியாக இருக்கிறதை தான் நான் பார்த்திருக்கிறேன். பிரியமான தேவஜனமே, இந்த தளர்ந்த முனையானது எல்லாவற்றையும் விடுவிக்கிற ஒரு காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மத்தேயு 24 அதிகாரம் என்பது முதலிலே தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள், முதலாவது அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன, நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்கிற கேள்வியை சற்று பாருங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையிலே அவருடைய சீஷர்கள் தேவ ஆலயத்தின் கட்டணங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல் மேல் ஒரு கல் இடா எல்லாம் சாரி இயேசு இவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையிலே சீசர்கள் அவரிடத்துல வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் என்று பேசினார். இதை குறித்து நாம் சற்றேனும் பார்க்கலாம். யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு சம்பாஷணை. இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு முந்தி இந்த ஆலயத்தை அறிந்திருக்கிறார்கள். இந்த ஆலயமானது மிக மிக அழகாக இருக்கும், அதே நேரத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை தான் இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இப்படிப்பட்ட அழகான ஆலயத்தை குறித்து வர்ணனையாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசும் பொழுது இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த ஆலயத்தை காண்பித்து இந்த ஆலயமானது ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிந்து போகிற காலம் வரும் என்று அவர்களுக்கு அவர் சொன்னார். அவர் தனிமையாக இருக்கும் பொழுது அவரிடத்துல ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர் அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, இப்பொழுது நீங்கள் சொன்னீர்களே ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிந்து போகும் காலம் வரும் என்று, அது எப்பொழுது, முதலாவது கேள்வி. இரண்டாவது, நீங்கள் வருகிற வருகையானது எப்பொழுது, ரெண்டாவது கேள்வி. மூணாவது, உங்களுடைய வருகைக்கு முந்தி எங்களுக்கு ஒரு சில அடையாளங்களை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது கேள்வி. இந்த மூன்று கேள்வியை தான் சீசர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்த மூன்று கேள்வியை தான் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் வெளிப்படுத்தப்படும் பொழுது இந்த மூன்று காரியங்களையும் முழுசாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, சொன்ன காரியங்களை காண்பிக்கிறது யோவானுக்கு மாத்திரமே. இதை நாம் மிகவும் ஆணித்தரமாக அழகாக நாம் பார்க்க போகிறோம். இந்த முதலாவது கேள்வி சொல்லப்பட்டிருக்கிறதே, இதன் மேலாக நாம் ஒரு பகுதியை பார்க்கலாம். இரண்டாவது நான் சொல்லப்படுகிறதான, இப்பொழுது கவனிங்கள், இங்கே இரண்டாவது இருக்கிற சம்பவத்தை பார்க்கலாம். அடுத்த மூன்றாவது சம்பவத்தை நாம் பார்க்கலாம். நாலாவது சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அஞ்சாவது சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மணி நேரமானது பத்தாது. அதனாலே பகுதி பகுதியாக நான் பிரிக்கிறேன். இதை நான் பிளேலிஸ்டில் போடுகிறேன். பகுதி பகுதியாக நீங்கள் முதல், இது முதல் அத்தியாயமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் கடைசி வரை முதல் பகுதி, இரண்டாவது பகுதி என்று 7 பகுதிகளை நீங்கள் பார்த்தால்தான் இந்த மத்தேயு 24 அதிகாரமானது உங்களுக்கு தெளிவாக புரியும்.
யூதர்களிடத்துல ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யூதர்களிடத்துல அவர் பேசினார் அல்லவா, அந்த பேசப்பட்டது நிறைவேறப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து என்னிடத்துல ஒருத்தர் வாதம் பண்ணினார். உன்னுடைய செய்தி நான் கேட்டிருக்கிறேன் சகோதரனே, ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிற அந்த செய்தியிலிருந்து ஒரு பகுதியை நீ காண்பித்திருக்கிறீர். அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியாது, ஆனால் போய் அவன் பரிசுத்தம் இல்லாமல், அதாவது இரண்டு பலிகளை உண்மையாக செலுத்தப்படாமல் இருந்தால், ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று சர்வாங்க தகன பலி, இந்த பாவ நிவாரண பலியோட ஒருவன் உள்ளே போனால் அவன் மரித்து போவான், சர்வாங்க தகன பலியோடு அவன் உள்ளே போனால் அவன் மரிக்க மாட்டான். அப்படி என்றால் மரித்து போனவனை நீங்கள் சிகப்பு நாடாவை கொண்டு இழுத்து வெளியே தள்ளுவார்கள் என்று நீங்கள் ஒரு செய்தியில் பேசினதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த செய்தியில் தீர்த்து வந்ததாகவும், இஸ்ரவேலின் தேவனுக்கு பன்னிரத்தம் பிடிக்காது என்று சொல்லி கிருபாசனத்தின் மேல் பன்னிரத்தத்தை ஊற்றும்படியாகவும், அதே நேரத்தில் அவர்கள் யாரும் மரிக்கவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. அப்படி என்றால் கிருபாசனத்துக்குள்ளாக போகிற ஆசாரியர்கள் தான் மரிக்கிறார்களே அன்றி வேறு நபர், ராஜாக்கள்லாம் போனால் மரிக்க மாட்டார்களா? அப்படி என்ற ஒரு கேள்வி என்னிடத்தில் பேசினார். பிரியமான தேவஜனமே, அவர் கடைசி கால செய்தியை சேர்ந்த சகோதரன், நீண்ட நாள் சபையினுடைய ஊழியக்காரர், அவருக்கு பெரிய சபை உண்டு. ஒருவேளை அந்த சபையில் அவர் எப்படி இருக்கிறார் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் கேட்ட கேள்வி இதுதான். அப்படி என்றால் அந்த செய்தி, ஏழு முத்திரைகளுடைய செய்தியில் அவர் படிக்கும்பொழுதே அங்கே பிராணம் பேசியிருப்பதே இவர்கள் படிக்கவில்லை. கிருபாசனத்தின் மேல் பன்னியின் ரத்தத்தை ஊற்றும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய தீர்க்க தரிசனமானது அங்கே நிறைவேறுகிறது. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானது, கிருபாசனமானது கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது யூதர்களுடைய ஆராதனையானது நிறுத்தப்பட்டு விட்டது. அவர்களுக்கு எந்த ஆராதனையும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தை பாழாக்கினதினாலே, அவர்களுக்கு எந்த ஆராதனையும் கொடுக்கப்படாததினாலே அந்த கிருபாசனமானது எடுபட்டு போனது. எடுபட்டு அது கல்வாரி சிலுவைக்கு போனது. பிரியமான தேவஜன்மை, இந்த செய்தியை நான் எடுத்தாலே எனக்கு எவ்வளோ மணி நேரமாகும்? ஏனென்றால் அதற்குள்ளாக இருந்த காரியங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த கிருபாசனத்துக்குள்ளாக இருந்த காரியங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய சிந்தையில் இருந்த அந்த சிந்தையினுடைய அனைத்து உவமைகள் தான் அதற்குள்ளாக இருந்தது. அதை ஒருவனும் பார்க்கக்கூடாதபடி, நீங்கள் யோசுவா புத்தகத்தில் பார்க்கும்பொழுது 70,000 பேரை அதை பார்க்க முயன்றதுனாலே அடிபட்டு போனார்கள். அந்த கிருபாசனை தொட்டதுனாலே செத்து போனான். இந்த செய்தியெல்லாம் நான் அநேக என்னுடைய செய்திகளில் அதை நான் எடுத்திருப்பேன். பிரியமான தேவஜனமே, மத்தேயு 24 அதிகாரத்தில் அந்த ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிந்து போகிற காலம் வரும் என்று சொல்லப்படுகிற காலம் வரைக்கும் தான் யூதர்கள் இருந்தார்கள் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யூதர்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் எங்கே போனார்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அவர்தான் சொன்னாரே, நான் உனக்கு எல்லாவற்றையும் காண்பிப்பேன் என்று, நான் எல்லா அடையாளங்களையும் காண்பிப்பேன் என்று சொன்னாரே, நீர் வருவதற்கு முன்பாக அநேக அடையாளங்களை நான் காண்பிப்பேன் என்று சொன்னாரே. அப்படி என்றால் காண்பிப்பதற்கும் பார்ப்பதற்கும் யூதன் இருந்தானா? நீங்கள் அந்த மத்தேயு 24 அதிகாரத்தை சற்று வாசியுங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். நாம் இது முதல் பார்ட்டாக வைத்து கொள்ளலாம். பிரியமான தேவஜனமே, என்னுடைய செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது கடைசி வண்டி, இன்னும் நேரம் இல்லை. ஆல்ரெடி முடிந்து போகிற ஒரு காலத்தில் தான் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த தேவன் ஒரு யுகம் முடிந்து மறுயுகத்துக்குள்ளாக வந்தார். இப்பொழுது நாமும் அடுத்த யுகத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனாலே இந்த யுகத்துக்குள்ளாக இருக்கிற அநேக காரியங்களும் அந்த யுகத்துக்குள்ளாக நடந்தது தான். அங்கு எப்படி கைவிடப்பட்டு யூதர்களுக்கு ஆராதனை ஸ்தலமே, அதாவது மூடப்பட்டதோ, அதே போல் இப்பொழுது 2 யுகத்துக்கு கூட அதே சம்பவம் தான் நடக்கும். அதனாலே இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். இதை உணர்ந்து கொள்வதற்கு பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அது உங்களுக்கு உணர்வு கொடுக்காது. அதனாலே முழங்கால் படிட்டு இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும். நான் இப்பொழுது எடுக்க போகிற செய்தி அனைத்துமே இந்த 7 முத்திரைகளை குறித்ததான காரியங்களை தான் நான் இப்பொழுது எடுக்கப் போகிறேன். கர்த்தருக்கு சுபத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.